இவளை நேற்று மேட்சிங் ட்ரெஸ் போட்டு வரலான்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ்ஸு கொடுத்து காலையில் போட்டு வந்தா அவ என்ன கலரில் வந்திருக்கா பேர்? ஏண்டி இப்படி பண்ற? ரெண்டு ட்ரெஸ் கொடுத்தா நான் மேட்சிங் சார், நான் மேட்சிங் மேட்சிங்காக வீடியோ எடுத்து இன்ஸ்டாவே கலக்கலாம்னு நினச்சேன். அதான் சொன்னல இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று போட்டு வானு. உனக்கு கேமல லவ் இல்லை, லவ் இருந்திருந்தா நீ கரெக்டாக போட்டு வந்துருப்ப. பொடி ஓமால தாண்டி தப்பு, நீ தாண்டி டிசிஷன் மாற்றின. நீ கரெக்டாக நான் கொடுத்த ட்ரெஸ்ஸு போட்டு வரேன் தானே. ஏய் உக்காரு தயவுசெய்து ப்ளீஸ். இவ கூட சேர்ந்து கப்புள் வீடியோ எடுக்கலாம்னு நினச்சேன்ல, என்ன சொல்லணும் ஃபஸ்ட்டு? சரி கப்புள் வீடியோ இல்லைடா, கப்புள் வீடியோ தற்குறி. ஸோ வெல்கம் பேக் காய்ஸ். நம்ம வந்துட்டு இன்றைக்கி எங்கே போகிறோம்? கேமரா ஆனில் இருக்கா? எஸ் ஆனில் தான் இருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து பைக் வீடியோ பார்க்குறோம், ஐ மீன் மோட்டோ விளாக் பார்க்குறோம். நான் வந்து கார் விளாக் தான் பண்ணிகிட்ருந்தேன். ஏன் அப்படின்னா மோட்டோ விளாக்கில் வந்து நான் மட்டுமே பேசுகிற மாதிரி இருந்துச்சு. நான் எப்போவுமே நான் மட்டுமே தொண்டன்னு பேசிகிட்ருப்பேன். ஸோ யாருமே என் கூட சேர்ந்து பேசுகிற மாதிரி இருக்காது. ஸோ இப்போவுமே நான் தனியாக தானே பேசிகிட்ருக்கேன். இதே மாதிரியே இருக்குது, ஒரு நாலு பேர் எல்லோரும் ஃபன் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். எனக்குமே அந்தமாரி பிடிச்சிருந்தது. சரி நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து கார் விளாகே பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா நிறைய பேர் கேட்டாங்க என்கிட்ட, ப்ரோ மோட்டோ விளாகே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து மோட்டோ விளாகே பண்ணலாம், நம்ம அதில் தானே ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதை நம்பி தானே நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து திரும்பவும் மோட்டோ விளாக் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வந்து கார் விளாகுமே பார்ப்போம் கைஸ். நம்ம வந்து ஐயோ ஏதாவது வந்து ஃபுட்டு சாப்பிட்ற இடத்துக்கெல்லாம் போனோன்னா கார் விளாக் பார்ப்பேன். ஏன்னா நான் வந்து ரெஸ்டாரண்ட்டில் மோஸ்ட்லி வந்து போய் சாப்பிட மாட்டேன், உள்ளே வந்து வீடியோ எடுக்க மாட்டேன். ஏன்னா சம்டைம்ஸ் அவங்க வந்துட்டு சாங்ஸ் போடுறாங்க, அப்படி இல்லைனா ஏதாவது சொல்கிறாங்க வீடியோலாம் இங்கே எடுக்கக்கூடாது அந்தமாரிலாம். ஸோ எனக்கு அது ஒரு மாதிரி இருக்கும், அதனால் நான் வந்து மோஸ்ட்லி ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடவே மாட்டேன். பார்சல் வாங்கிட்டு வந்து காரில் தான் உட்காந்து சாப்பிடுவேன். ஸோ அதுக்காக தான் நான் வந்து கார் எடுத்துகிட்டே போவேன். ஸோ இன்றைக்கி ஆக்சுவல் பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து தலக்கோணா வாட்டர் ஃபால்ஸ் போகலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். ஏன்னா தலக்கோணா வாட்டர் ஃபால்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. நாங்கள் எப்போவுமே எப்படி பிளேஸ் சூஸ் பண்ணுவோம்னா ரீல்ஸ் பார்ப்போம். ஸோ ரீல்ஸில் ஒரு பிளேஸ் வந்து நல்லா இருக்குது அப்படின்னா வந்து ஸோ அந்த பிளேஸ் வந்து நாங்களும் ட்ரை பண்ணுவோம். நான் வந்து ஹிட்டன்லாம் வந்து நான் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஆள் கிடையாது. ஏன் அப்படின்னா எனக்கு வந்து நான் இப்போ தனியாக போனேன்னா பிரச்சனை இல்லை, நான் எங்கே வேணால் ஏறுவேன், எங்கே வேணால் குதிப்பேன், அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. ஸோ இவங்களை கூட்டிகிட்டு போகிறேன், கூட வந்து ஒரு ஃபீமேல் பார்ட்னர் கூப்பிட்டு போகிறோம் அப்படின்றப்போ நம்ம வந்து ரொம்பவே யோசிக்கணும். ஒரு விஷயம் வந்து அவங்களால நான் எல்லா ஃபீமேல்ஸையும் சொல்லலை, ஸோ சண்டைக்கு வராதீங்க யாரும். நான் சொல்கிறது வந்து என்னோடய பார்ட்னரை சொல்கிறேன். ஸோ அவங்க வந்து கொஞ்சம் சைலண்ட்டான டைப் பண்ணுறதுனால அவங்க வந்து இந்த பாறை மேலே அதிலலாம் வந்து ரொம்ப வந்து ஏற மாட்டாங்க. நான் வந்து தூக்கி விட்டால் தான் ஒட்டி கேட்டுட்ருக்கியா? ஒட்டி கேட்டுட்ருக்கேன், ஒரு விளாக் பண்ணிகிட்ருக்கேன், இன்னும் இப்படி ஒட்டி கேட்குற உன்னோட சிறப்பு அம்சங்கள் சொல்லிட்டு இருந்தேன். அதெல்லாம் நீ விளாக்ல தானே பார்க்கணும். ஹெல்மெட் உள்ள காது வச்சு கேட்டுட்ருக்கு. சி உன்னை நம்பி விளாக் பண்ணுறேன். நீ விழுறதை பற்றி சொல்லலை, நீ மகாபலிபுரத்தில் விழுந்தது அங்கே விழுந்ததெல்லாம் சொல்லலை நான். நீ விழுகுவ அப்படின்னு சொன்னேன், விழுந்த அப்படின்னு நான் சொல்லலை. ஒட்டி கேட்குற ஒரு நல்ல பார்ட்னருக்கு இதெல்லாம் அழகா, உன்னை பற்றி பெருமையாக சொல்லிட்டு இருந்தேன். இவங்க வந்து ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒட்டி கேட்குற. ஐயோ டேஞ்சரஸ் போலிய, நீ என்னடா ஹெல்மெட் இடிக்குது அப்படின்னு பார்க்குறேன். புத்தா காதை வச்சு ஒட்டி கேட்டுட்ருக்கா ஸ்ட்ரீட். ஆ இடிக்குதா? அதான் நான் சொன்னேனே உனக்கு அந்த ஆமை ஓடு மாரி சின்ன ஹெல்மெட் இருக்கும்ல 500 ரூபீஸ்க்கு, அதை வாங்கியிருக்கணும். சரி உன் மண்டையை காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இவ்வளோ பேர் ஹெல்மெட் வாங்கினேன்ல, இது ஏன் தப்பு தான். ஸோ நான் எங்கே விட்டேன், இவங்க வந்து எல்லா பாறையிலையும் ஏற மாட்டாங்க அப்படின்றது ஒரு விஷயம். இன்னொன்று வந்து அங்கே இருக்க லோக்கல் பீப்புள்ஸ் வந்துட்டு கொஞ்சம் சில பேர் வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. தண்ணிலாம் போட்டாங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. நாங்கள் தனியாகலாம் போனோம்னா ஒரு ஸோ ஒரு 4-5 பசங்க வந்து நான் எப்போ கூட்டிகிட்டு கூட கூட்டிகிட்டு போனேன் அப்படின்னா டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அவ்வளோவா. கொஞ்சம் அவங்களும் யோசிப்பாங்க, பசங்க நிறைய பேர் இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை தனியாக வந்து ஒரு பொண்ணு கூட வந்தோம்னா டெஃபினட்டாக வந்து பிரச்சனை பண்ணுவானுங்க. ஸோ நம்ம வந்துட்டு தையூர் லேக் பக்கத்தில் வந்துட்டோம். இன்னும் வந்துட்டு ஒரு
3.4 கிலோமீட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. தண்ணி வராதுன்னு யார் சொன்னது? ஃபைனலாக நாங்கள் ஒரு ரீல்ஸ் வீடியோ பார்த்து வந்து அது உண்மையாகவே நல்லாயிருக்கு கைஸ். வாவ் தெரிகிறதா? ஸோ கைஸ் நம்ம வந்து தயூர் வாட்டர் ஃபால்ஸ் ஃபால்ஸ் இல்லை கைஸ் தயூர் வாட்டர் தயூர் லேக். உனக்கு மைக்கே இல்லை, நீ பேசுறதே கேட்காது. கும்பகோணம் கும்பகோணம் இல்லை சென்னை. ஆஹா போட்டிருந்தது கும்பகோணமா? கும்பகோணம் போட்டிருந்துச்சா? எப்படி சுஜினே இவ்வளோ அறிவு? ஸோ கைஸ் நம்ம வந்து தயூர் தயூர் லேக்கு வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து நாங்கள் தண்ணி இந்த அளவுக்கு வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. பரவாயில்ல, நிறைய தண்ணி வருது. மீன் பிடிக்க பெரியா அங்கே இருக்கிறதே டவுலோண்டு இருக்கும் மீன். போலாமா? நான் ஏறுவேனே, இப்போ பார்க்குறியா? நாளா ஏறிடுவேன். நான் எவ்வளவு ஹைட் இருந்தாலும் ஏறுவேன். தெரியல ஏறுமா இப்படி ஏறுமா? இப்படிதான் இப்படிதான் ஏறியாமா? சரிக்குமே பாரு ஓட்டை அடிக்கிறாங்க. எப்படி எப்படி ஏறற மாதிரியா? நானும் அப்படிதான் டக்கு 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 சரிக்கு கம் கம் கேமரா மேன் அடி வாங்க போறேன் இப்ப. கமா நீ குடிச்சிட்டு வா. ஏய் புடிச்சிட்டு வாடி. இத புடி, செடியை புடிக்கிற செடி தான் வந்து பை. நீ வந்துறாத ஒரே மனசு கஷ்டமேனோ. மீன் புடிக்கிற மாதிரி ஆயிச்சே. கண்டா கஷ்ட காலண்டா. இல்ல அது பண்ணத கத்தனே. நீ கேமராமேன் பாத்து வா. ஊட்டி சே அட்வென்ச்சர் ஷூ சொன்னாங்க. நீ கண்டு வருது இந்த ஷூ தேவையான ஷூக்கு பெல்ட் அது பேண்ட்க்கு பெல்ட் போடுறது இல்ல ஷூக்கு ஷூக்கு லாக்கர் பூட்டு சாவி. என்ன என்ன ஷூ இது? துப்பாக்கி அல அட்வென்ச்சர். சோ வர்த்து தாங்க இந்த பிளேஸ். நாங்க போனாடி வந்தப்ப தண்ணி இல்ல, பட் இந்த டைம் நிறைய தண்ணி இருக்கு. மாட்டி தண்ணி இருக்கும்னு நினச்சி குளிக்கிறதுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு போனேன். தண்ணி ஆமா அங்க எடுத்துட்டு போனேன் மேடா, கார்ல வச்சு. அங்க தண்ணி இல்ல, இங்க தண்ணி இருக்காதோ அப்படின்னு நினைச்சிட்டே வந்தேன். தண்ணி இருக்கு, ட்ரெஸ் எடுத்துட்டு வரல. இங்க ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தாலும் எங்க மாத்துறது? இப்போ பாருங்க கைஸ் அட்வென்ச்சர் ட்ரிப் பார்க்க போறீங்க. இதே நிறைய இருக்குல்ல சட்டையெல்லாம் நீ கழட்ட வேணா, நீ சூவை மட்டும் கழட்டிட்டு வந்தா போதும். சட்டையெல்லாம் கழட்டிட்டு இருக்கான். மறக்காம இந்த பிளேஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கு. மினி ஒரு மினி வாட்டர் ஃபால்ஸ் கைஸ்.
ஸோ நம்ம வந்து இங்கே வந்து கிளம்புறோம் கைஸ். நாங்கள் வந்து தயிர் லேக் வந்திருந்தோம். இது வந்து சூப்பராக இருக்குது. நீங்கள் சென்னையில் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து டைரெக்டாக அந்த லேக் கிட்டே பைக் எடுத்துகிட்டு போய் விட்டுலாம். ஸோ அந்தளவுக்கு கிட்ட வரைக்கும் இருக்குது. நம்ம ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி இல்லை, ஃபேமிலியாக வரலாம். ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி இருந்திருந்தோம்னா கொஞ்சம் இன்னும் ஜாலியாக இருந்திருக்கும். ஏதாவது கொஞ்ச நேரம் ட்ரெக் பண்ணிட்டு அப்புறமா ஃபால்ஸ் பார்க்குறதே ஒரு சனி இதுவாக இருக்கும். பட் இங்கே வந்து ட்ரெக்கிங்லாம் இல்லை, டைரெக்டாக ஃபால்ஸுக்கு கிட்டே நம்ம வந்து பைக் எடுத்துகிட்டு போய் விட்றோம். அதுமாதிரி நிறைய ஃபேமிலிஸ்லாமே கூட இங்கே வராங்க. இன்னதுக்கு மண்டே ஆட்டிகிட்ருக்கோம். ஸோ இங்கே நிறைய ஃபேமிலிஸும் வராங்க. ஸோ கப்புளாக வந்தீங்கன்னா கூட ஓரளவுக்கு சேஃப் தான். பட்டு தனியாக வர்றது சேஃபானு எனக்கு தெரியாது, நான் தான் சொன்னேன்னு சொல்லாதீங்க. கூட ஒரு ரெண்டு பசங்க அந்த மாதிரி கூப்பிட்டு வந்தீங்கன்னா பயங்கர சேஃபு, நல்லா இருக்கு பிளேஸு. தண்ணி கேலியாக இருக்குல்ல வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஒரு இன்னொரு ஒரு மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் தண்ணி. ஆமாம், காரில் கூட வரலாம், லாரியில் வரலாம், டிராக்டரில் வரலாம், எதில் வேணால் வரலாம் கைஸ். இப்படிலாம் ஒன்றும் இல்லை, உண்மையாகவே இந்த இடம் பார்த்தீங்கன்னா பைக்கில் வந்தாலும் சரி காரில் வந்தாலும் சரி காரே இங்கே தான் இருக்குது. முடிஞ்சால் நடந்து கூட வரலாம். லேக் வந்து பக்கத்துலேயே இருக்குது, டேமில் வந்து இப்போ கொஞ்சம் தண்ணி வந்துட்டுருக்கு. ஸோ ஒரு மாதத்துக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம், குளிக்கலாம். பாறை மட்டும் கொஞ்சம் நல்லாவே வலுக்குது கைஸ், கொஞ்சம் அது மட்டும் பார்த்து. முடிஞ்சால் சாக்ஸ் போட்டுவாங்க. ஆமாம், சாக்ஸ் போட்டால் அந்தளவுக்கு வலுக்கில், சாக்ஸ் போடாமல் நீங்கள் வெறும் காலில் வந்தீங்கன்னா பயங்கரமாகவே வலுக்குது. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ், நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். போய் இப்போ இருந்தாலும் 200 ரூபாய்க்கு பெட்ரோல் ஒர்த்து தான். டேய் கொஞ்சமாவது கம்மியாக 200 ரூபாய்க்கு பெட்ரோலு. ஸோ சென்னையில் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து இந்த மாதத்துக்குள்ளே வந்து விசிட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தீங்கன்னா செம்ம ஃபன் பண்ணலாம். வேறு எதாவது சொல்லிட்டு சாப்பாடு வீட்லேயே எடுத்துகிட்டு வந்துருங்க. ஃபிஷ் பிடிச்சி சமைச்சி சாப்பிடலாம். ஃபிஷ்ஷா அங்கே இருக்கிறது, அது ஒரு விரல் சைஸில் தான் இருக்கு அது ஃபிஷ். அதை பிடிச்சி சமைக்கணுமா? ஏ கம்முனு இருங்கடா ப்ளீஸா, உங்கள் ரெண்டு பேருக்கு வேணும்னா வீட்டிலேருந்து பழைய லுங்கி ஏதாவது எடுத்துகிட்டு வந்து. ஆ கொசுவில் ஒன்று எடுத்துகிட்டு வா, அவங்க வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து உட்காந்து பிடி. ஓகே, பிடிச்சி அங்கேயே வறுத்து நீயே சாப்பிட்ருணும். அது பறக்கலை, குதிக்கல. ஸோ அவ்வளோ ஆயிடுச்சு இந்த வீடியோ, நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை, பெல் அமைச்சிருக்கோங்க, சொல்ல மறந்துருக்கோம். பை ஆயிடுச்சு.